அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அற்பெரும் ஜோதி நாம் சேர்கூடும் என்னானே எல்லாம் சேர்கூடும் என்னானே தலைவே நீங்கள் பிரியாத நிலைமையும் வேண்டும் என கண்படா உடம்பும் குறைபடா மனமும் குறைபடா ஒடுக்கமும் குறைந்து கண்படாது இரவும் பகலும் என்னை கருத்தில் வைத்தேற்றுவதற்கு செய்தேன் முருகனை நினைவு முருகனை நினைவு உலகரை நம்பினேன் எனது நண்பனை நலம்சார் பண்பனை நினையை நம்பினேன் கைவிட வேண்டிய சிற்றம்பரம் எல்லாம் அல்ல சிவபுரம் பொருளின் திருப்பொருட்கருணையினால் இன்று பூரண சக்தி என்னும் தலைப்பில் பார்க்கின்றோம். இதுவரை திருமூலர் திருமந்திரம் நான்காம் தந்திரத்தில் வெவ்வேறு தலைப்பில் பார்த்து வந்தோம். திரிபுரை, திரு அம்பல சக்கரம், வைரவி, இப்போது பூரணசக்தி அப்படிங்கக்கூடிய தலைப்பில் பார்க்குறோம். இந்த பூரணசக்தி அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னா, குண்டினி சக்தி வளர்ந்து அதாவது அது கீழ்முகம் நோக்கி பார்க்கும்போது உலகியல் சிந்தனைக்கு அது பயன்படுகின்றது. அதே குண்டினி ஆற்றல் மேல்முகம் நோக்கி பயணித்து உண்மனாதேவி அதாவது சந்திரகலை அனுபவம் முற்று பெற்ற இடத்தில் பூரணசக்தியாக மிளிர்கின்றது. அது தன் தலைவனோடு ஐக்கியப்படுத்தி தரும் ஒரு கருணையை செய்வதால் எல்லா உயிர்களும் அதாவது உலகத்தில் தோன்றிய உயிர்கள் அனைத்தும் பூரணத்துவம் பெற வேண்டும் என்னும் ஒரு நிலையில் பரிபூரண அனுபவத்தை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்னும் ஒரு நிலையில் தன்னுடைய யோக பயிற்சியை தொடங்கினால் அந்த உயிருக்கு இறங்கி அந்த உயிரை பரிபூரணத்துவத்தில் நிலைபெறச் செய்து இனி அந்த உயிர் உலகியல் சிந்தனைக்கு வந்து உலகியல் கடப்பாடுகள் ஏதேனும் செய்து அதன்பின்தான் முன்னேற வேண்டும் என்னும் அவசியம் இல்லாமல் இந்த பிறவியோடு இந்த குண்டலினி ஆற்றல் பரிபூரணத்துவம் எழுகின்றது, அது மேலாம் நிலைக்கு போகின்றது அப்படின்றது வரைக்கும் சொல்றது பூரணசக்தி அப்படிங்கிறது. அதாவது ஒரு மனிதனை பரிபூரண நிலைக்கு அழைத்து சென்று பூரணம் அதாவது குறைவிலா நிறைவு கொதிலா அமுது அப்படின்னு சொல்கிறாங்க. பூரணத்திலிருந்து பூரணம் எடுக்கப்பட்டாலும் எஞ்சியிருப்பதும் பூரணமே அப்படின்னு சொல்லி ஒரு வேத வாக்கியம் உண்டு. இப்போ பூரணத்திலிருந்து பூரணம் எடுக்கப்பட்டாலும் எஞ்சியிருக்கும் பூரணம் பூரணமாக திகழ்மாறு திகழ்வது போல் ஒரு மனித உயிர் மனித பிறவி எடுத்து அந்த மனித பிறவியின் மூலமாக நிறை அனுபவம் நிலை அனுபவம் இனி அடைய வேண்டிய அனுபவம் ஒன்றும் இல்லை, எதை அடைந்தால் இந்த மனிதன் பரிபூரணன் ஆவான் அப்படிங்கக்கூடியதுக்கு அதை அடைய செய்வித்து அந்த மனிதனை பூரண நிலையில் நிலைநிறுத்தும் ஆற்றலுக்கு பேர் பூரண சக்தி. அந்த சக்தி எங்கே இருக்குன்னா நம்மிடமே குண்டலினி தாயாக இருக்கின்றது. அதுவே உலகியலுக்கு வழி செய்கின்றது, அதுவே அருளியலுக்கு வழி செய்கின்றது. அந்த அருளியலுக்கு வழி செய்வது பரிபூரணத்தோடு ஒன்றை செய்வது எவ்வாறு அப்படிங்கிறத பற்றி இப்போ பூரணசக்தி அப்படிங்கக்கூடிய தலைப்பில் நமக்கு அறிவுறுத்துறாரு. இந்த பூரணசக்தியை உணர்ந்தவர்கள் எப்படியெல்லாம் உணர்வார்கள் அப்படிங்கக்கூடிய சொல்கிறாரு. ஒரு மனிதனுக்கு 100 ஆயுசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கலியுகத்தில். ஆழ்வார் கூட இதை பாடியிருக்கிறார், ஒரு மனிதனுக்கு 100 ஆயுசு அப்படின்னு. அந்த மனிதனுக்கு 100 ஆயுசுன்னு அவர் சொன்ன மாதிரி 100 ஆயுசு உடைய மனிதன் தன்னுடைய பரிபூர்ண நிலையை எய்துவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதான் இந்த பூரணசக்தி அப்படிங்கிறது. அளந்தேன் அகரிடத்து அந்தமும் உயிரும், அளந்தேன் அகரிடத்து ஆதிபிரானேன், அளந்தேன் அகரிடத்து ஆணோடு பெண்ணும், அளந்தேன் அவன் அருள் ஆய்ந்து உணர்ந்தேனே. நான் அந்த பரிபூர்ணனுடைய அருளை நான் ஆராய்ச்சி செய்து என்னுடைய அருள் அனுபவத்தில் நான் உணர்ந்து கொண்டேன். அந்த பரிபூர்ணனுடைய அருள் அனுபவம் எவ்வாறு இருக்கும் என்பதை நான் ஒரு ஆய்வு மேற்கொண்டேன். அந்த ஆய்வில் அவர் எப்படி இருக்கிறாருன்னா, அளந்தேன் அகலிடத்து அந்தமும் இரு. அந்த பரிபூரணம் தான் இந்த உலகை இயக்கக்கூடிய மிக வல்லமை வாய்ந்த அந்த ஆற்றல் தான் அந்தமாக இருக்கிறது ஆதியாக இருக்கின்றது அப்படிங்கிறத நான் அளந்தேன். அளந்தேன் அகலிடத்து அந்தமும் இரும், எது துவக்கமோ எது நிறைவோ அது அனைத்தும் அந்த பரிபூரணத்தினுடைய தன்மை அப்படிங்கிறத உணர்ந்தேன். அளந்தேன் அகலிடத்து ஆதிப்புறானே,
முதலில் தோன்றிய ஆற்றல் எது, எது வந்து உலகத்துக்கு இயக்கமாக இருந்ததோ அந்த ஆதியை நான் உணர்ந்தேன், அளந்தேன் அகலிடத்து ஆணோடு பெண்ணும். இந்த உலகத்தில் தோன்றிய தோற்றுவாய் எல்லாமே, அது மரம் செடி கொடி ஆண் பெண் மனித இனம் எல்லாம் ஆண் பெண் இரண்டு இனங்களை படைத்து அவையவை தன்னுடைய இனப்பெருக்கத்திற்கான காரணகர்த்தாவாக இருப்பதையும் நான் அறிந்து கொண்டேன், அளந்தேன் அவன் அருள் ஆய்ந்து உணர்ந்தேன். என்னுடைய இந்த போனத்தில் அவனுடைய அருள் எங்கெங்கெல்லாம் இருக்குது, இந்த பிரபஞ்ச ஆற்றல்ல அவனுடைய அருள் எப்படி எப்படியெல்லாம் இயங்குகின்றது என்பதை நான் என்னுடைய அருள் அனுபவத்தில் ஆராய்ச்சி பண்ணி அதை அனுபவமாக பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றார். உணர்ந்திலர் ஈசனை ஊனிசெய் சக்தி புணர்ந்தது பூரணம் புண்ணியர் தங்கள் கணங்களை தன் அருள் செய்கின்ற கண்ணி உணர்ந்த வழிகொண்டு கும்பகமாமே. பூரண கும்பகம் கேவல கும்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒரே பொருள் தரக்கூடியதான். பூரண கும்பம் கும்பித்தல்னா நம்ம கொஞ்ச நேரம் உள்ள மூச்சு இழுக்கிறோம், வெளியே மூச்சு விடுறோம், அப்புறம் கொஞ்ச நேரம் மூச்சை அப்படியே அடக்கி வச்சிருக்கிறோம். இதுக்கு பேர் கும்பகம்னு பேர். மூச்சு உள்ளிழித்தல் வெளிவிடுதல், உள்ள அடக்கி வச்சிருக்கிறது. அப்படி உள்ளிழித்தலும் இல்லாமல் வெளிவிடுதலும் இல்லாமல் அப்படியே அசைவில்லாமல் இருப்பதற்கு பேர் பூரண கும்பகம் அல்லது கேவல கும்பகம் அப்படின்னு பேர். அப்போ உள்ளிழுப்பதும் வெளியிடுவதும், ஆனால் அந்த மூச்சை நம்மளை அறியாமல் ஒரு இடத்துல நம்ம நின்று போவோம், மூச்சை கவனித்து கொண்டே இருந்தோம்னா எப்படினாலும் இந்த எந்த மந்திரம் சொன்னாலும் தந்திரம் சொன்னாலும் எந்த சக்கரம் போட்டானாலும் எந்த பண்ணனானாலும் வாசிப்பயிற்சி இல்லாமல் ஒரு மனிதன் நிறை அனுபவத்தை பெற முடியாது அப்படிங்கிறதான் திருமூலர் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பாடம். இந்த வாசிப்பயிற்சியை நீங்கள் வந்து எப்படியாயும் ஒரு வகையில் நீங்கள் வாசியை கவனித்து அந்த வாசி எந்த நேரத்தில் எப்படி போகின்றது, அந்த சரவு ஓட்டத்தினுடைய வீரியம் என்ன, வீச்சு என்ன, எத்தனாங்களும் உள்ளிழுக்கிறோம், எத்தனாங்களும் வெளியிடுறோம், இந்த ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு வேண்டாம். அதையே சரணாகதி பண்ணி நான் உள்ளிழுக்கிற மூச்சு அந்த பரத்தை நோக்கியதாக இருக்கணும், அது வந்து இந்திரயோனி வழியாக மேலிடச் செய்வதாக இருக்கணும். அதெல்லாம் எனக்கு இந்த கலிகாலத்தில் நான் யாரையும் போய் அனுபவபூர்வமாக கற்றுக்கொள்வதற்கு எனக்கு வசதி இல்லை, என்னுடைய உடல் நலத்தில் தெம்பில்லை, மனநலமும் அதற்கு ஒத்து வரல, நான் போகக்கூடிய சூழ்நிலை என்ன, நான் சரியான ஆளைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறான்னு எனக்கு தெரியலை. அப்படி சூழ்நிலையில் நீயே எனக்கு குருவாக வந்து அருளாக தர வேண்டும் என்று சரணாகதி பண்ணோம்னா அந்த வாசியை அது தன்னை செம்மைப்படுத்தி கொண்டு தன் தலைவனை காட்டி கொடுப்பதற்கு அது தயாராக இருக்கிறது. ஆனால் நாம் அதனோடு போக தயாராகல, நாம் நம் மனதோடு தான் விளையாடுவோம், நம்மளுடைய உணர்ச்சி சிதறல்களோடு தான் விளையாடுவோம். ஆனால் வாசியோடு நாம் வந்து எந்த பழக்கமும் வைத்துக்கொள்ள நாம் மறுத்து விடுவோம். இதுதான் நம்ம நடைமுறையில் இருக்கு. நாம் சரணாகதி பண்ணி எப்படியேனும் ஒரு விதத்தில் எனக்கு இந்த வாசி கட்டுப்பட வேண்டும், நான் இதை எப்படி பயிற்சி பண்ணினால் நான் நிறை அனுபவம் பூரண சக்திங்கக்கூடிய நிறை அனுபவத்தை நான் அடைவேன், அந்த அகலிடத்து நீளாகலம் காண முடியாத அந்த பரத்தினுடைய தன்மையை நான் எவ்வாறு என் அனுபவத்தில் உணர்ந்து கொள்வேன் அப்படின்னு நாங்கள் பயிற்சி பண்ணால் நமக்கு அது கிடைக்கும். உணர்ந்திலர் ஈசனை ஊழிசெய் சக்தி, இந்த ஊழி அதாவது இறைவனை வந்து யாருமே உணர்ந்து கொள்ளவில்லை. ஏன்னா ஊழினா நிறைவு காலம், இந்த உலகமே அஸ்தமிக்கிற நிறைவு பெறக்கூடிய ஒரு காலத்தில் ஒரு சக்தி தான் ஊழித்தீயாக வந்தோ அல்லது ஊழிக்காற்றாக வந்தோ அல்லது ஊழி பெருவெள்ளமாக வந்தோ பஞ்சபூதங்களில் எதையோ ஒன்றை ஆதாரமாக கொண்டு இந்த உலகத்தை நிறைவு செய்யக்கூடிய சக்திங்கக்கூடிய ஆற்றல் இந்த பூரண சக்தி தான். அவள் தான் வந்து இந்த உலகத்தை ஒன்றுமே இல்லாமல் செய்து மீண்டும் உற்பத்தி செய்யக்கூடியவன் அவளே தான் அப்படின்னு சொல்கிறார். உணர்ந்தில ஈசனை ஊழிச்செய் சக்தி உணர்ந்தது பூரணம் பொன்னியதங்கள், இந்த புண்ணியம் பண்ணவங்களுக்கு அந்த பேரண்ட நாயகனை அடைவதற்கு அந்த சக்தியே ஒரு துணையாக இருந்து இப்போ நம்ம வாசியை நாம் பயிற்சி பண்ணும்போது அந்த வாசி இந்திரயோனி ஒளியாக மேலெடுத்து அந்த தலைவனை கொள்ளுதலும் உணர்தலுமான ஒரு திருக்கரணையை அது காட்டி கொடுக்க நமக்கு. அதனால தான் என் தலைவனை புள்ளி புணர்வது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்து அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அல்லிக்கமலத்து அயனொடுமாலும் அறியாத ஒருவனே புல்லுதலும் உணர்தலும் செய்வதற்கு இந்த பூரண சக்தி துணை செய்கின்றது அப்படின்னு சொல்கிறார். புணர்ந்தது பூரணம் புண்ணியதங்கள் கணங்களை தன் அருள் செய்கின்ற கண்ணி, கூட்டம் கூட்டமாக நம்மகிட்டருந்து செயற்பட்டு கொண்டு இருக்கின்ற தத்துவங்களையும் தத்துவ குப்பைகளையும் தத்துவ சேட்டைகளையும் சமன் செய்து நாம் நம் தலைவனோடு சேருவதற்கு
அந்த சக்தி நமக்கு கருணை பண்ணுகின்றாள். இவர்களுக்கு யாருக்கு கருணை செய்கின்றாள்? புண்ணியதங்களுக்கு கருணை செய்கின்றாள் அப்படிங்கிறாரு. கணங்களை தன் அருள் செய்கின்ற கன்னி உணர்ந்த வழி கொண்டு கும்பகமாமே. அவர்களுக்கு அது எப்படியாக அந்த கன்னி அவ கருணை செய்கின்றாள் அப்படின்னா, பூர்ண கும்பகம் அல்லது கேவல கும்பகம் இரண்டும் ஒரே அனுபவத்திற்கான வெவ்வேறு பெயர்கள், அவ்வளோதான். அந்த பூர்ண கும்பகத்தில் நாம் எப்படி இருப்போம் அப்படின்னு கேட்டால், நம்ம கண்ணு பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த பகுதி வழியே யாருனாலும் போவாங்க, யாருனாலும் வருவாங்க. காதுக்கு அப்படியே விரிஞ்சாக இருக்கும். காதுக்கு வந்து இறைவன் வந்து எந்த மூடியும் போடலை, கண்ணுக்குனாலும் மூடி போட்டிருக்கிறார், காதுக்கு மூடி போடலை. அவங்க இப்படி போய் போவாங்க வருவாங்க. நல்ல சுகந்த நறுமலர்கள் மணந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மூக்கு அப்படியே திறந்து தான் இருக்கும், அதுவும் எதுவுமே செய்யாது. ஆனால் நம்ம இருந்ததனே இருந்தபடி இருந்து நோக்கும். என்ன யார் வந்து என்ன எது செஞ்சுட்டு போனாலும் நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம பார்த்துட்டே தான் இருப்போம். உங்கள் முன்னால் தானே இதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னால் எடுத்துகிட்டு போனாங்கன்னா நம்ம மனதில் பதியணும். அது அது கொண்டு நம்ம மூளையில் கொண்டு சேர்க்கணும், அது அறிவுக்கு கொண்டுட்டு வரணும். இன்னார் வந்து இந்த பொருளை எடுத்துகிட்டு போயிருக்காங்கங்கிறத நமக்கு அது உணர்த்தணும். இது எதுவுமே இல்லாமல் இயல்பாக நான் வந்துட்டு போனேன் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்ததும் தெரியாது போனதும் தெரியாத ஒரு அனுபவத்தில் அப்படியே தோன்றும். அதனால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை எந்த பொருளை எடுத்துகிட்டு போனாலும். ரமண மகரிஷி இதில் ஆசிரமத்திலிருந்து எல்லா பொருளையும், அப்போ வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்தது ஆசிரமம், எல்லா பொருளையும் திருடன் களவாடிட்டு போயிட்டான். கொஞ்சம் மீத பொருள் இருந்தது, அதை திருடன் பிடிச்சி உனக்கு இந்த பொருள் ஏதாவது பயன்படுத்தான்னு பாருப்பா, எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை நீ வந்து விரும்பி எடுத்துகிட்டு போகிற அப்படின்னா அது உனக்கு ரொம்ப தேவையான பொருளாகத்தான் இருக்கணும். அதில் ஏதோ கொஞ்சம் விட்டுட்டு போயிருக்கே, இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்மளை பிடிக்கிறது தான் அப்படி மாதிரி நமக்கு நயந்த வார்த்தை சொல்கிறாருன்னு அவரை நல்லா அடிச்சிட்டார் திருடன் வந்து அடிச்சிட்டான். ஆனால் அவரை எதுக்குமே கலங்கலை, பரவாயில்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருட்களையும் போட்டு உனக்கு வெயிட் தூக்க முடியுமான்னு பார்த்து தூக்கி தலையில் வச்சு அனுப்பிச்சு வச்சுட்டார். அப்போ இப்படி தான் அவங்களுடைய மனம் வந்து எந்த பொருள் யார் என்ன எடுத்துகிட்டு போனானாலும் அல்லது ஊரே கொள்ளை கொண்டுட்டு போனானாலும் அதில் சலனமே இல்லாமல் இருக்கிறது பேர் தான் பூரண கும்பகம் அப்படின்னு பேர். அதில் என்னன்னா அவங்க மனதை உள்முகமாக திருப்பி கொள்கின்றார்கள். அந்த பரிபூரணத்தோடு அந்த பிரபஞ்ச ஆற்றலோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள். இங்கே இருப்பது போவது வருவது எல்லாமே பரிபூரணத்துக்கு சொந்தம் தானே, அதில் எனக்கு சொந்தம்னு என்ன இருக்குது அப்படிங்கிற மனோபக்குவம் அவர்களுக்கு வந்தது. அப்புறம் அவங்க கண்முன்னால் நடப்பது எதுவும் அவர்களுடைய மனதை பாதிப்பதில்லை, உணர்வை பாதிப்பதில்லை, உடலை பாதிப்பதில்லை. எது நடந்தானாலும் அதை அப்படியே விட்டுருந்தாங்க. தாய்மான சுவாமிகளை வந்து தியானம் பண்ணுற பேர் வழின்னா அவர் போய் லட்சுமிபுரத்தில் ஒரு இடத்துல போயிருந்தார். ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்க லட்சுமிபுரம்னு ஒரு ஊர், அந்த ஊரில் அவர் தியானம் பண்ணுறதுக்கு தான் போய் அமர்ந்தார். அவர் தியான அனுபவத்தில் இருக்கும்போது தேவையில்லாத சில பேர் வந்து அவரை நெருப்பு வச்சு தீ மூட்டணும்னு வச்சுட்டாங்க. அவர் வந்து மனம் கேவல கும்பகத்தில் இருந்து அந்த உள்ளுணர்வு பிரபஞ்ச ஆற்றலோடு தொடர்பு கொண்டிருந்ததுனால வெளியே இவரை சுற்றி என்ன நடக்குன்னு தெரியல. எல்லாரும் பெரிய மூட்டுக்கட்டையை வச்சு நெருப்பு போட்டாங்க. நெருப்பு இவருக்கு எல்லா பக்கமும் சுட்டு இதய பகுதிக்கு வரும்போது தான் அவர் கண் திறந்து பார்க்குறாரு, தன்னை யாரும் நெருப்பு வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த நெருப்பு வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு அவர் வந்து சலனப்படலை. தன்னை கொல்லலாம் வந்துட்டாங்க அல்லது தான் தன்னை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன குற்றம் செஞ்சோம், இவங்க யார் நம்மளை கொலை செய்வதற்கு, அவர் எந்த சலனமே படலை. இறைவனுடைய திருவுள்ள சம்மதம் இப்படி ஆயினும் அது அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு அப்படியே உட்காந்துட்டார். என்னைக்கும் லட்சுமிபுரத்தில் அவருடைய சமாதி அப்படி தான் இருக்கு. அப்போ நம்மளுடைய நினப்பெல்லாம் அந்த கேவல கும்பத்துக்கு நம்ம போயிட்டோம்னா, அந்த பூரண கும்பகத்தில் நம்ம மனது போயிட்டுனா, அந்த உள்முக சிந்தனை மூலமாக நம்மளுடைய தொடர்பு அனைத்தும் அந்த பேரண்ட நாயகனோடைய தொடர்பு வச்சுருக்கோம். அந்த தொடர்பை நாம் பெற்றுக்கொண்டு இப்போ உலகியல் சிந்தனைக்கு வந்தோன்னா, யார் எதை எடுத்துகிட்டு போனான்னு எதை கொண்டுட்டு வந்தானா கொண்டுட்டு போகலனான்னு நடக்கிறது நடக்கு. நமக்குள்ளதுன்னு என்ன எடுத்துகிட்டு வந்தோம், நம்ம இப்போ என்னதை கொண்டுட்டு போக போகிறோம், எதுவும் இல்லை. அப்புறம் நம்ம மரணமலா பெருவாழ்வுக்கு உழைக்கணும்னு நினச்சோம், அது பரிபூரணத்தமும் கூட அடையலை. அப்படி இருக்கும்போது இந்த மரணமிலா பெருவாழ்வு தான் ஒரு மனிதனுடைய இலக்காக இருக்க வேண்டும். அதுவும் தவிர அவன் அந்த பூர்ணத்துவத்தை நோக்கிய பயணப்பட்டு கொண்டிருக்கும்போது இந்த உலகியல் இச்சைகள் எதுவும் அவனுக்கு ஒட்டாமல் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் என்னத்துக்கு வந்து சேர்றது, அவங்க பாட்டில் போயிட்டே இருக்கிறாங்க. அதனால சொல்கிறாரு, உணர்ந்திலர் ஈசனை ஊழிசை சக்தி புணர்ந்தது பூரணம் புண்ணியர்தங்கள் கணங்களை தன் அருள் செய்கின்ற கண்ணின் உணர்ந்த வழி கொண்டு கும்பகமாமை. அவங்க கொண்ட வழி வந்து பூரண கும்பகத்தில் அவர்கள் நிற்பாங்க. கும்ப களிரைந்தும் கோலொடு பாகனும் வம்பில் திகழும் மணிமுடி வண்ணனும்
இன்பக் கலவி இனிதுழுதையும் அன்பிற்கு அளவிய அன்பிற்கலவியுள் ஒளிந்தாரே, கலவியுள் ஒளிந்தாரே. அப்போ இந்த அன்பில் கலவியுள் ஒளிந்தார் அப்படின்னு சொன்னால் அன்பு செய்த மட்டும்தான் இந்த பேரருள் ஆற்றலை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம இங்கே ஒன்று பேசி, அங்கே ஒன்று பேசி, அங்கே ஒன்று பேசி நம்ம வறண்ட இதயமாக நம்ம இருந்தோன்னா நம்மளால் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது, எதையுமே நம்மளால் பக்குவம் செய்ய முடியாது. கும்ப களிரைந்தும் கோலொடு பாகனும் வம்பில் திகழும். இப்போ கோலொடு பாகனும், குண்டலினி சக்தி கோல் பாகனாக இருந்து மீனாதண்டில் பயின்று உச்சநிலையை அடைந்து அது நிலை பெற்று நின்று பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கும் தகுதியை பெற்றுக்கொண்டு, இந்த குண்டலினி ஆற்றல்னால் பிரபஞ்ச ஆற்றலுக்கு இழுத்துட்டு வரக்கூடியது, இந்த குண்டலினி ஆற்றல்னால் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றலோடு நம்மை கலக்க செய்வதும் அவள் தான். இப்போ உலகியல் கலப்புக்கும் அவள் தான் காரணம், அருளியல் கலப்புக்கும் அவள் தான் காரணம். அது சொல்கிறாரு, கும்ப களிர் ஐந்தும் கோரடு வாகனும் வம்பில் திகழும் அழிம்புரிமம். எப்போ வந்து அந்த களிர் ஐந்து நம்மகிட்ட ஆற்றல் மிக்க யானை, ஐந்து யானை இருக்குது, அஞ்சு அஞ்சு பொறிகளும், அந்த அஞ்சு யானைகள்ங்கிறது அஞ்சு பொறிகள், அந்த அஞ்சு பொறிகளும் நம்மளை உலகியலுக்கு அப்படியே இழுத்துட்டு வந்து நம்மளை வந்து சந்தியில் கொண்டு நிறுத்தக்கூடியது. நம்ம தேவையில்லாத கவலைப்பட வச்சு, தேவையில்லாத நம்மளை சிந்திக்க வச்சு, தேவையில்லாத நம்மளுடைய குப்பைகளெல்லாம் கொட்ட வச்சு. கும்ப களிர் ஐந்தும் கோரடு வாகனம் வம்பில் திகழமும் வணிமுடி வண்ணனும் இன்பக் கலவி இனிதுடைய தையலும். இன்பக் கலவி, இவங்க வந்து இன்பத்தில் கலவி செய்தாங்கன்னா உலகியல் கலவி கலவிக்கு இன்பக் கலவின்னு சொல்கிறார், அருளியல் கலவிக்கு அன்பில் கலவியுள் ஆழ்ந்து ஒளிந்தார். அன்பு கலவிங்கிறது குண்டலினி ஆற்றல் சகசகராலத்தை எட்டி பிரபஞ்ச தலைவனோடு ஒன்றுதற்கு பேர் அன்பில் கலவி. இன்பக் கலவிங்கிறது உலகியல் சிந்தனையோடு சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு கீழ்நிலையில் நின்று செயல்படக்கூடியது. நீ இன்பக் கலவி வேணாலும் அதை அனுபவிச்சுக்கலாம், ஆனால் அது நிறை அனுபவத்தை தராது. அது என்ன செய்யும், கும்ப களிர ஐந்தும் கோலடு, இந்த ஆற்றல் மிக்க கும்பக்களிர் ஆற்றல் மிக்க யானையாக இருந்து நம்மளை இந்த உலகியல் சிந்தனைக்கு அதை இழுத்துட்டு வந்து விட்டோம். அதே இந்த மடைமாற்றம் செய்யப்படும் போது அவை சலனமில்லாத ஒரு பார்வையோடு, சலனமில்லாத சிந்தனையோடு, சலனமில்லாத கேள்வியோடு அது பேரண்ட நாயகனை நோக்கியே ஒரு சிந்தனையோடு இருக்கும். அதுதான் நாம் அடைய வேண்டிய நிறை அனுபவம், அன்பில் கலவியுள் ஒளிந்தாரே. அப்போ அன்பில் கலவிப்பட்டு வேறுபாடு ஒளிந்து நிற்பதான் ஒவ்வொரு மனிதனுடைய இலக்காக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இன்பக் கலவியில் இட்டு எழுகின்றதோ அன்பில் புக வந்தவனாம் எங்கள் அப்பனும், துன்பக் குழம்பில் துயரும் வாசத்துள் என்பில் பராசக்தி என் அம்மைதானே. என்பில் பராசக்தி என் அம்மைதானே, இந்த குண்டலினி ஆற்றல் வீணாதண்டில், என்பில்னா வீணாதண்டில் பயிலக்கூடிய அருள்வல்லபமாக இருக்கும்போது அந்த குண்டலினி தாய் பிரபஞ்ச ஆற்றல் வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பேரொளி புலம்பில் நம்மளை கலக்க செய்வாள். என்பில் பராசக்தி என் அம்மைதானே, அவன் தான் பூரண சக்தியாக இருந்து ஒரு உயிரை பூரண நிலைக்கு, இனி ஒரு அன்னை வயிற்றில் பிறவாத நிலைக்கு எடுத்து செல்கின்றார். அது இன்பக் கலவியில் இட்டு எழுகின்றதோர் அன்பில் புகவல்லாம் எங்கள் அப்பனும் அம்மை. இப்போ வந்து இந்த உலகியலில் தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடியவர்கள் இன்பக் கலவியில் என்னை புகுத்தி இப்படி மாறி விட்டுருக்காங்க. ஆனால் இந்த குண்டலினி தாயாகிய எனது தாய் அம்மை என்ன செஞ்சால், அந்த வீணாதண்டில் பயின்று துன்பக்கலப்பு இல்லாத சதா அருள் அனுபவத்தில் தோய்வதற்கு அந்த சிவத்தோடு என்னை ஒன்றுவிக்க செய்தால், துன்பக் குளம்பில் துயருவும் பாசத்துள் இந்த இன்பக் கலவியை ஈடுபடுறவங்க எதில் போய் முடிவாங்கன்னா துன்பக் குளம்பில் துயருவும் பாசத்துள். அவங்க என்னுடைய மக்கள், என்னுடைய சுற்றம், என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன் அப்படிங்கக்கூடிய துன்பக் குளம்புகளும் துயருறும் பாசத்திலும் அவர்கள் துன்பத்தை செய்கின்ற பாசத்தில், அவங்க துயரை தருகின்ற பாசத்தில் அகப்பட்டு அவங்க பம்பா போயிடுவாங்க. ஆனால் என்பில் பராசக்தி என் அம்மை, அன்பில் புகவல்லதான் நீங்கள் அப்பன். இந்த வீணாதண்டில் பயிலக்கூடிய பராசக்தி அன்பு காரணமாக தன் தலைவனோடு எங்களை பூர்ண சக்தியாக இருந்து ஒன்றிவித்து தருவாள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆன்மாக்களின் விருப்பத்திற்கேற்ப உலகியல் சிந்தனையா அருளியல் சிந்தனையான்னு அவளை விருப்பப்பட்டு நமக்கு எல்லா கருணையும் செய்கின்றாள் அப்படிங்கிறார். என்னம்மை என்னப்பன் என்னும் செருக்கற்று உன்னம்மை ஊழித்தலைவனும் அங்குடன் மன்னம்மையாகி மருவி உரை செய்யும் பின்னம்மையாய் நின்ற பேர் நந்திதானேன்.
பேர் நந்தி. ஒளிமண்டலத்தில் விளங்கும் சிவத்திற்கு பேர் நந்திங்கக்கூடியது. பின் அம்மையா என்ற பேர் நந்தி தான். என் அம்மா என்ன செய்கிறா, அந்த பூரண அருள்சக்தி என்ன செய்கிறா அப்படின்னா, என்னம்மை என்னப்பன் என்னும் செருக்கற்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நான் எங்கள் அப்பாவுடைய பெருமை இவ்வளோ பெருமை பொருந்தியதாக்கும், எங்கள் அம்மாவுடைய பெருமை இவ்வளோ பெருமை பொருந்தியதாக்கும் அப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, என்னம்மை என்னப்பன் என்னும் செருக்கற்று இந்த செருக்குகளை எல்லாம் அற்றுப்போக செய்து உன்னம்மை ஒளித்தலைவனும் அங்குள்ளன். நீ வந்து இந்த அம்மா அப்பாவுக்கு உண்டான குழந்தை இல்லடா, திருமணமான எல்லாருக்கும் குழந்தை பேர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ திருமணமானவங்கள்லாம் குழந்தை பேருக்கு தகுதியானவங்கன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ குழந்தைகள் பெற்றோர்களை பார்த்து ஒரு தாய் தகப்பன்னு கூட கூப்பிடுறதில்லை. அப்போ அப்படி தாய் தகப்பன்னு கூப்பிடாத அளவிற்கு அந்த பெற்றோர்கள் வந்து ஒரு ஊழித்தவம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அது என்னப்பன் என்னம்மை என்னும் செருக்கற்று. அப்போ இந்த தாயும் இந்த தகப்பனும் இது இல்லை சொந்தம். என்னப்பன் யார் அப்படின்னா, அந்த அகில பிரபஞ்ச ஆற்றல் தான் என் அப்பனுங்கக்கூடிய ஞானம் வருவதற்காக வேண்டி இறைவன் எனக்கு இந்த கருணையை செய்கின்றான். உன்னம்மை ஒளித்தலைவனும் அங்குள்ளன். உன் அம்மை அந்த குண்டலினி தாய் பரிபூர்ண சக்தியாக அங்கே இருக்கிறாள். இங்கே நீ இந்த உலகையில் என் அப்பன் என் அம்மைன்னு சொல்கிறதுக்கோ என் பிள்ளை என் குழந்தைன்னு சொல்கிறதுக்கோ எந்த இதுவும் இல்லை. இந்த செருக்கு அற்றுப்போனால்தான் பூர்ண சக்தி உன்னோடு கூடுவாள். அதனால் மண்ணம்மையாகி மறிவு உரை செய்யும். இவள் அந்த பூர்ண சக்தியாக இருந்து, மண்ணம்மைனா பூர்ண சக்தியாக இருந்து உயிருக்கு தாயாக இருந்து இவள் அருபாலிக்கின்றாள் அப்படின்னு சொல்கிறார். பின்னம்மையா என்கின்ற பேர் நந்தி தானே. அப்போ ஜீவர்களுக்கு எல்லா ஜீவர்களுக்கும் தாயும் தகப்பனும் அந்த பூரண சக்திங்கக்கூடிய அருள் சக்தி தான். அவள் தான் குண்டலினி தாயாக இருக்கிறான். அவள் தான் அந்த உயிரை மேல் வளர்த்தி வீணாதண்டில் பயிர்விக்கக்கூடிய அந்த பயிற்சி மூலமாக உச்சந்தலைக்கு ஏற்றிட்டு போய் அப்புறம் பூரண சக்தியாக அகண்ட பிரபஞ்ச ஆற்றலுக்கு கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரும் கருணையை செய்கின்றவள் அவளாகத்தான் இருக்கின்றான். தார் மேல் உரைகின்ற தன்மலர் நான்முகன் பார் மேல் இருப்பது ஒரு நூறு தானுல பூ மேல் உரைகின்ற போதகம் வந்தனர் நாமேல் உரைகின்ற நாயகி ஆனையே. நாமேல் உரைகின்ற நாயகி ஆனை, அதாவது பிரம்மத வாகீஸ்வரியாக இருந்து இந்த உள்நாக்கு பிரதேசம் கடந்து நாத தத்துவமாக விளங்கக்கூடியவள் அந்த குண்டலினி தாய். அவள் வந்து நாமேல் உரைகின்ற நாயகி ஆணையே, அவள் மேலே ஆணையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், பராசக்தி மேலே ஆணையாக சொல்கிறேன். அவள் பூரண ஞானத்தை உங்களுக்கு நல்குவாள். எப்படின்னா, தார் மேல் உரைகின்ற தன்மலர் நான்முகன், இந்த பூ தார்னா தாமரைப்பூ மேலே மலர்ந்து இருக்கக்கூடிய தாமரைப்பூ மேலே உரைகின்ற நான்முகன்கக்கூடியவன் நமக்கு நூறாயுசு படைச்சி வச்சிருக்கிறான். இந்த பூமி மேலே நீங்கள் நூறாயுசு வாழலான்னு பார் மேல் இருப்பது ஒரு நூறு தானுடன், உனக்கு நூறு வயசுக்கு நான் வந்து எழுதி வச்சிருக்கப்பான்னு செஞ்சுருக்கான். பூமியல் உரைகின்ற பூமியல் உரைகின்ற போதகம் வந்தனர். ஆனால் அவள் வந்து ஞானவாணியாக நமக்கு எப்போது செயல்படுவான்னா, இந்த சுவாதிஷ்டான சக்கரத்திலிருந்து மேலெழுந்து அந்த குண்டலினி தாய் வாகீஸ்வரியாக மாறி அந்த பிரமரந்திர துளை வழியாக மேலேறி செல்லும்போது தான் நாததுனியாக வாகீஸ்வரியாக அவள் மாறுகின்றாள். அப்படி ஒரு கருணையை பூரண சக்தியை சரணடைந்தால் நாம் பெறலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாம் இந்த நூறு ஆயுசு வாழ்ந்து எந்த விதமான பலனையும் நாம் அனுபவிக்காமல் போனோம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ நம்மளுடைய பயிற்சியை வீணாக்காமல் நாம் செய்து கொண்டே வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆணையமாய் வருந்தாது உள் இருந்தவர் மானயமாக மனத்தை ஒருக்கிப்பின் பானயமாய பரத்தை அறிந்தவின் நாணயமாயது தனாதனன் தானே. இறைவன் வந்து அகலாது, அதாவது இறைவனுக்கு கருணை நம்ம மீது அதிகமாக உண்டு. இமைப்போதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படிங்கிறான். அவன் இமைப்பொழுது கூட அவன் நம்மளை விட்டு நீங்குவதற்கு அவனுக்கு சிந்தனையே இல்லை. அவன் வந்து நம்ம கூட இருக்கத்தான் விரும்புகிறான். நாம் எது கூட இருக்க விரும்புகிறோன்னா, நாம் பொன் கூட இருக்க விரும்புகிறோம், பொருள் கூட இருக்க விரும்புகிறோம், கார் கூட இருக்க விரும்புகிறோம், பங்களா கூட இருக்க விரும்புகிறோம், தேவையில்லாத நட்பு சுற்றங்களோடு இருக்க விரும்புகிறோம். இவைகள்லாம் நாம் அவங்கவுங்க கூட தான் இருக்க விரும்புகிறோமே கூட இறைவன் கூட இருப்பதற்கு நான் விரும்பலை. ஆனால் இறைவனே சொல்கிறான், தினையத்தனையும் பிரிவது திருக்குறிப்பு என்று. நான் உங்களை விட்டு ஒரு நொடி பொழுது கூட பிரிவது என்னுடைய திருக்குறிப்பு இல்லை. நான் உங்களோடைய கூட தான் இருந்து உங்களுக்கு வேண்டிய எல்லாமும் நான் செய்கின்றேன் அப்படின்னு தான் அவன் சொல்கிறான். ஆனால் நான் தான் அதை வந்து பின்பற்றி வாங்கிக்கல. ஆணையமாய் வருந்தாது உள் இருந்தவர்
நான் உண்மையாக இறைவனோட நம்பிக்கையை வச்சு நான் இந்த உலகியல் தத்துவங்களை எல்லாம் கடந்து நான் இறை அன்பை இறை ஆற்றலை இறை உணர்வை நான் பெறுவேன்னு சொல்லி ஆணையமாய் வருந்தாறு உள்ளிருந்தவர் மானயமாய மனத்தை ஒருக்கிட்டு அது வந்து சந்தேகம் இல்லாமல் இறைவன் நமக்கு அருள் செய்வானோ மாட்டானோ எப்படி நடக்கணும்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்க முடியுமா? நம்ம நம்ம முயற்சியை செய்ய தான் செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு அப்படி மாதிரி செஞ்சால் உன்னால் என்ன செய்ய முடியும் திணைய? அதாவது நான் வந்து எந்த ஒரு சின்ன தசைத்திடு பொன் துரும்பினையும் தங்கள் சுதந்திரத்தால் அகங்கரித்து அசைத்திடற்க முடியாது. ஒரு சின்ன துரும்ப கூட நம்மளால் அசைக்க முடியாது. பாட்டு வித்தால் பாடுவோம், பணி வித்தால் பணிவோம், ஊட்டு வித்தால் உண்போம், உறங்கு வித்தால் உறங்குவோம், உறங்காது என்று மாட்டு வித்தால் ஆடுவோம். இதுதான் நமக்கு முடியும். சிறியனால் ஆவது ஒன்றுமே கிடையாது. அந்த உணர்வு தலைப்பெய்து நாம் வந்து வாழ்ந்தோம்னா ஆணையமாய் வருந்தாறு உள்ளிருந்தவர் மானயமாய மனத்தை ஒருக்கிட்டு அந்த மனதை ஒடுங்க செய்து புறன்களோடும் பொறிகளோடும் ஒன்றாமல் இறையோடு ஒன்றச் செய்தக்கூடிய மனதை ஒருமுகப்படுத்தி மானயமாய பரத்தை அறிந்தபின் நாங்கள் வந்து பரத்தை அறிந்தபின் தான் நயமாய தனாதனன் தானே. அப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இறைவனை அகலாது தன அதனன் நான் அவனை விட்டு அகலாமல் நான் இருப்பேன். யாருக்கு அப்படி இருப்பான்? நான் வந்து மனதை ஒருக்கி அவன் மீது பூரண நம்பிக்கை கொண்டு ஐயமே உறாமல் மான் ஐயமாக நான் ஐயமே படமாட்டேன். எது நடந்தாலும் எம்பெருமான் எனக்கு என்ன விதிச்சிருக்கானோ அது கட்டாயம் நடத்தியே தருவான். அதற்கு மேலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எனக்குன்னு விதிக்கப்பட்டது ஒருபோதும் நான் அது வந்து பின்வாங்க போகிறது இல்லை. அப்படி மாதிரி ஒரு ஒருமைப்பாடு ஒருக்கிப்பு மன ஒருமைப்பாடோடு நம்ம இருந்தோம்னா அவன் நமக்கு வேண்டியது அனைத்தையும் தன்னால் செய்துதான் தீர்வான். நம்மகிட்ட அது இல்லை அப்படியே இருந்துட முடியுமா நம்மளால், இப்படியே இருந்துட முடியுமா நம்மளால் அப்படி மாதிரி நம்ம சந்தேகப்பட்டோன்னா நமக்கு எதுவும் நடக்காது அப்படிங்கிறாங்க. தானே எழுந்த இத்தத்துவ நாயகி வானேர் எழுந்து மதியை விளக்கினன் தேனேர் எழுகின்ற தீபத்து ஒளியுடன் மானே நடமுடை மன்றறியாரே. இந்த மானே இந்த பராசக்தி நடமுடைய நடமிடக்கூடிய மன்று சிற்றம்பலம் அப்படிங்கிறத யாரும் அறியவில்லை. தானே எழுந்த இத்தத்துவ நாயகி அவள் கருணை மிகுதியால் மூலாதார ஆற்றலில் இருந்து எழுந்து உனக்கு இத்தனை காரியங்களும் இங்கே தான்ப்பா இருக்குது, இந்த ஆற்றலை உங்கள் மனதை ஒருக்கிப்பின் உன்னுடைய மனதை ஒடுக்க வச்சு உன்னுடைய உடலை ஒருக்க வச்சு உன்னுடைய உணர்வை ஒருக்க வச்சு நீ மேலான நிலைக்கு அடையலாம் அப்படின்னு ஆணையமாய் வருந்தால் உள் இருந்தவர் மானயமாய மனத்தை ஒருக்கிப்பின் பானையமாய பரத்தை அறிந்தவர் மனதை ஒடுங்கினோம்னா அந்த பரத்தை அறியலாம். அதுக்கு இவ தானே எழுந்த தத்துவம் நீ வந்து ஐயப்படாமல் இருக்கிற பட்சத்தில் அவ தானே எழுந்த தத்துவ நாயகியாக வானையர் எழுந்து மதியை விளக்கி மதிமண்டலத்து அமுது எவ்வாறு இருக்கின்றது அப்படிங்கிறத அவளே விளக்கி தந்து அந்த வியன்கங்கையை வானமுதை நமக்குள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருக்கரணையை செய்கின்றான். வானேர் எழுந்து மதியை விளக்கினன் தேனேர் எழுகின்ற தீபத்து ஒளியுடன் அவள் வந்து அவளை நம்ம இடையிறாது நம்ம நினச்சிக்கிட்டே இருக்க பட்சத்தில் அவளும் நம்ம இடையிறாது நினைந்து நம்மளுடைய ஒவ்வொரு அங்க அவயங்கள்லையும் அவளுடைய முத்திரையை பதித்து அவள் நமக்கு திருக்கருணை செய்கின்றாள் அப்படின்னு சொல்கிறாள். அறிவான மாயையும் ஐம்பூல கூட்டத்து அறிவான மங்கை அருளது சேரி பிரியா அறிவு அறிவார் உடம்பேனும் நெறியாய சித்தம் நினைந்திருந்தாளே. இந்த பூரண சக்தி எப்படி இருக்கிறாள்? அறிவான மாயையும் ஐங்குல கூட்டத்து அறிவான அதாவது ஐங்குல கூட்டங்கிறது அறிவு இது தர்க்கவாதம் புதர்க்கவாதம் அதன் மூலமாக செயல்படக்கூடிய ஞானேந்திரியங்கள் எல்லாத்திலையும் அவளே நின்று செயல்படுகின்றாள் அறிவான மாயையும். ஆனால் பரத்தை அறியாத அறிவு எல்லாம் மாயையினுடைய தத்துவங்கள் தான். அப்போ நீ அறிவு படைச்சிருக்க அப்படின்னா அது ஒரு விதமான மாயை தான். எனக்கு இது நடந்தது அது நடந்தது நான் என்னுடைய கல்வி சிறுக்கால் நான் இதை பெற்ற அதை பெற்ற நான் ஆராய்ச்சி பண்ணினேன் நான் இதை தேர்ந்தெடுத்தேன் அதை தேர்ந்தெடுத்தேன் இது மாயையினுடைய வெளிப்பாடு தான். அறிவான மாயையும் ஐங்குலர் கூட்டத்து அறிவான மங்கை அருளது சேரில் ஐங்குலர் கூட்டம் அப்படிங்கக்கூடியது இந்திரியங்கள் அந்த இந்திரியங்கள் கூட்டத்தில் இல்லாது அருள் கூட்டத்தில் இந்த மனம் புத்தி சித்தங்கிறதும் கிடையாமல் இந்திரியங்களும் கிடையாமல் நாம் வந்து அந்த அருள் சக்தியவே துணையாக கொண்டு பிரியா அறிவறியா உடம்பேணும் அந்த பிரிவே இல்லாத அன்பர்கள் அதாவது என்ன
பெயராது நின்ற பெருங்கருணை பேராரே அப்படின்னு சொல்றாரு. அப்போ பெயராது நிற்கணும். பெருங்கருணை வந்து நம்மகிட்ட அப்பப்பம் தூவானம் போல தூவி கொண்டு தான் இருக்கும். எல்லா உயிர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் அது அருக்கருணை செய்து எப்படியாவது இந்த ஜீவனை உயிரடைய செய்ய வேண்டும். ஏன்னா அவன் தான் வந்து பேராசை வாரியானே பாடுதுங்கான அம்மானே, அவன் தான் பேராசை கொண்டிருக்கிறான். நம்ம வந்து பேராசையை எதுக்கு வச்சிருக்கிறோம், உலகில் சிந்தனைக்கு வச்சிருக்கிறான். பேரண்ட நாயகன் பேராசை எதுக்கு வச்சிருக்கான், எல்லா உயிர்களையும் படைத்தேற்ற வேண்டும் அப்படின்னு பேராசை வச்சிருக்கான். அவன் எல்லாரையும் அவன் பிடிச்சி எப்படியாவது இழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் வந்து சந்தைப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு பொருளை நான் அறிவுபூர்வமாக என்னென்ன செய்தேனோ அதை சந்தைப்படுத்துவதற்கு மார்க்கெட்டிங் பண்ணுவதற்கு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பேரண்ட நாயகன் நம்மளை சந்தைப்படுத்துகிறான். மறையோர் போல நெறிகாட்டி வந்து என்னை இந்த போல நெறிகாட்டி வந்து மறையோர் போல நெறிகாட்டி வந்து நம்மளை ஆட்கொண்டு அகப்படுத்தி அருமை காட்டி அவன் வந்து வீடு பேரை சந்தைப்படுத்துகின்றான். அந்த நீ வாப்பா இங்கே வா, உனக்கு வீடு பேர் நான் இங்கே வச்சுருக்கிறேன். மறையோர் போல நெறிகாட்டி வந்து நான் வந்து உனக்கு வீடு பேர் இங்கே வச்சுருக்கிறேன், நீ வான்னு அவன் அதை சந்தைப்படுத்துகிறான். நம்ம உலகில சந்தப்படுத்துறதுக்கு எவ்வளவோ கவ்வாய் வச்சுருக்கோம். அது சொல்றாரு, பிரியா அறிவறிவார் உடம்பேனு நெறியா. அப்போ பிரிவற்ற அன்பர்கள் மனசுக்குள்ள அவன் நெருங்கி இருக்கிறான். அதனால் அவன் வந்து பெருங்கருணை பேராராக பேராது நின்ற பெருங்கருணை பேரார். இப்போ அவன் சந்தைப்படுத்தும் போது உடனே உள்வாங்கி கொண்டு நான் வந்து இந்த தத்துவ கூட்டங்களோடும் இந்த தத்துவ சேட்டைகளோடும் சேரமாட்டேன், இந்த ஐம்புலன்கள் அறிவு தோய்ந்து அந்த அறிவுபூர்வமாக எனக்கு நான் இப்படி யோசனை பண்ணி பார்த்தா இப்படி வந்தது. இந்த அறிவுபூர்வமாக நம்ம சிந்திக்கும் போது அதில் அவன் செயல்பட மாட்டான். எரியாய சித்தம் நினைந்திருந்தான். நான் கூட ஒவ்வொரு நேரம் நினச்சி பார்ப்பேன். இப்போ பைரவி மந்திரத்துக்கு ஒரு முன்னுரை சொல்லிட்டு இருந்தேன். அந்த முன்னுரை சொல்லும்போது பைரவி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு உடனே வந்து எனக்கு மனசுக்குள்ளே ஒரு நெறி வந்துச்சு. பைரவர் கோலங்கிறது நிர்வாண திருக்கோலம், அதாவது எந்த பற்றும் இல்லாமல் ஒரு ஆடை கூட கனத்த ஆடை கூட நம்ம உடம்புல நிற்கக்கூடாது. அவ்வளவு பூந்துகில் ஆடை அப்படின்னு சொல்கிறா இதை வந்து அவைப்பாட்டு. அப்படி ஒரு மெல்லிய ஆடை மட்டுமே இருந்து அவனை உணர்றது அவனை உணர்றது அவனை உணர்றது அதை தவிர வேற ஒன்று இல்லாமல் எந்த வேஷபூஷணங்களும் இல்லாமல் இருப்பது நிர்வாண திருக்கோலம் அப்படின்னு பேர். அந்த நிர்வாண திருக்கோலத்தை பற்றி பேசுவது தான் வைரவி மந்திரம். நம்மளை அந்த நிலைக்கு அழைச்சிட்டு போகிறது தான் வைரவி அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நைட்லாம் நான் யோசனை பண்ணி பார்த்தேன், இப்படி ஒரு விளக்கம் இதுக்கு இருக்குங்கிறது நமக்கு ஆறு அறிவுறுத்தினான். அப்போ இரண்டு நாயகன் நம்மளுடைய அறிவில் நின்று இந்த செய்தியை உலகத்துக்கு செய்யணும்னு சொல்கிறான் போல இருக்கு அப்படின்னு நான் உணர்ந்தேன். நான் சொல்லிட்டேன் பார்த்தியா அப்படின்னா இந்த திருமூல திருச்சிந்தனைக்கு நம்ம வந்திருக்கவே முடியாது. நான் உண்மையிலே நானும் சொல்லவும் முடியாது, எனக்கும் அது தெரியாது. நான் அன்றைக்கி சாயங்காலம் 7:30 மணி வரைக்கும் வைரவ மந்திரம் சொல்ல போகிறோன்னு தெரியும். ஆனால் வைரவி மந்திரத்திற்கு இப்படி ஒரு பொருள் இருக்குன்னு எனக்கும் தெரியாது. அப்புறம் நானே அந்த பொருளை சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டில் நான் நினச்சி பார்க்குறேன், ஓ நிர்வாண திருக்கோலம் தான் பைரவ் அப்படின்னு பேர். அது ஆனந்த பைரவ் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும். இந்த பைரவ திருமேனியக்கு இவ்வளோ ஒரு விளக்கம் இருக்குங்கிறத இறைவன் நம்மளும் இங்கு உணர்த்தலைன்னா நமக்கு என்ன தெரியும்? அப்போ அந்த உணர்த்துதல் அவன் செய்தால்தான் நம்ம உணர முடியும். சின்ன விஷயமா இருக்கட்டும் பெரிய விஷயமா இருக்கட்டும் எந்த குறிப்பையும் அவன் உணர்த்தினால் மட்டுமே காட்டுவித்தால் ஆரோருவர் காணாதாரை கண்ணுகளாய் காட்டாக்காள். முதல் பெருமான் தன்னுடைய நெற்றிக்கண் மூலமாக அறிவுக்கண் மூலமாக நீ இதை கண்டுகொள் என்று காட்டினால்தான் என்னால் கண்டுகொள்ள முடியும். காட்டுவித்தால் ஆரோருவர் காணாதாரை கண்ணுகளாய் காட்டாக்காளே அப்படிங்கிறார். அப்போ பெரியவன் ஒருவன் கண்டுகொள் என்று கூறிய அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே அப்படிங்கிறார். பெரியவன் வந்து நம்மகிட்ட கண்டுகொள்னு இந்த பொருள் பூர்வமாக இல்லை உணர்வு பூர்வமாக அந்த குண்டலினி தான் எங்கெல்லாம் பிரவேசிக்கின்றான், அவளுடைய அருள்நிலை எங்கெல்லாம் தலை காட்டுகின்றது என்று அவன் கண்டு காட்டி கொடுக்கணும். அதுதான் வந்து அந்த திருமந்திரம் முழுவதும் நமக்கு சொல்கிறது. இந்த மந்திர ஆற்றல் எங்கெங்கே எந்த செல்களில் போய் படரக்கூடியது, எதை தூய்மைப்படுத்தக்கூடியது, வெறுமனே அது வந்து ஒரு மந்திரமாக வாய்ச்சொல்லாக நீங்கள் சொல்லாதீங்க. அது வந்து உணர்வு பூர்வமாக என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியது, என்னுடைய உணர்வை தூய்மைப்படுத்தக்கூடியது, பூர்ணசக்தியோடு என்னை ஒன்றுவிக்கக்கூடியது அப்படிங்கக்கூடிய உணர்வில் நின்று செயல்படுங்கள் அப்படின்னு சொல்கிறார். பிரியா அறிவறியார் அறிவறிவார் உடம்பேனும் நெறியாய சித்தம் நினைந்திருந்தேனே. அப்போ பிரிவறியா அன்பர் நின் அருள் பெய் கலர் தாழ் இணைக்கில் மறுவறியா செல்வம் வந்து பெற்றார் வந்திப்பதோர் நெறியறியே நின்னையே அறிய.
அந்த நெறியை இறைவன் உணர்த்தினா நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி உணரக்கூடிய செயலை இந்த பூரண சக்தி நமக்கு காட்டி தருகின்றது. இரவும் பகலும் இல்லாத இடத்தில் புறவம் செய்கின்ற குழலியை நாடி அறவம் செய்யாமல் அருளுடன் தூங்க பருவம் செய்யாததோர் பாலனும் ஆமை. நம்ம என்றும் இளமையோடு இருக்கலாம், எப்போது என்றும் இளமையோடு இருக்கலாம், அறவம் செய்யாமல் அருளுடன் தூங்க. சத்தம் போட்டு எனக்கு அது கிடச்சிக்கிடுச்சு, எனக்கு இது கிடச்சிக்கிடுச்சு, எல்லார்கிட்டையும் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், எனக்கு அஷ்டமா சித்தி வந்துடுச்சு, நான் என்னால் இந்த உலகத்தை திருப்பி போட முடியும், நான் அதை பண்ண முடியும் இதை பண்ண முடியும், அறவம் செய்யாமல் அப்படி மாதிரிலாம் சொல்லக்கூடாது. எது பெற்றோமோ அது பெற்றது நின்னிடத்தே, கற்றது நின்னிடத்தே, உட்கொண்டது நின்னிடத்தே, பெற்றது நின்னிடத்தே, என் வெற்றி யார் வருவா அப்படி நம்ம நினைக்கணும். ஒவ்வொரு கணமும் நான் வந்து எம்பெருமான்கிட்டருந்து இதை கற்றுக்கிட்டேன், எம்பெருமான்கிட்டருந்து இதை உணர்ந்துக்கிட்டேன். அவன் உணர்த்தலைன்னா இத்தனை வயசு வரைக்கும் நம்ம திருமந்திரச்சிங்கனுக்குள்ள போகலையே, அவன் உணர்த்த போய் தான் நம்ம இது போயிருக்கிறோம். அப்போ இது எல்லாமே அவனுடைய செயல் அப்படிங்கக்கூடிய ஞானம் நமக்கு வரணும். இரவும் பகலும் இல்லாத இடத்து, அதாவது பகல் இரவாவது அறிய இப்போ நாம் தியானம் பண்ண உட்கார்ந்தோம்னா நம்ம என்னதான் வந்து ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், பரிபூர்ண ஆற்றலோடு ஒரு 22 நாளே தான் ஒரு ஜீவனால் தாக்கு பிடிச்சி நிற்க முடியும். அதுக்கப்புறம் இந்த உடலை வெடித்து செதறிட்டு பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களோடு கலைஞ்சு அது வரைக்கும் நம்ம போவதும் வருவதும் ஆகும். அதனால தான் வந்து பிரிவறியா அன்பர் நின் அருள் பெற்றார் அப்படின்னு சொல்லார். பிரிவே அறியாத அன்பராக நம்ம இருக்கணும். இப்போ நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறதெல்லாம் பிரிவுடைய அன்பராக இருந்து சில அருள்நிலைகள் நமக்கு வருது, சில அருள்நிலைகள் நமக்கு வராது போகுது, அதுக்காண்டி இயங்குகிறோம், அதுக்காண்டி முயற்சி பண்ணுறோம், எப்படியாயினும் எம்பெருமானுடைய திருவடிக்கு நம்மளை வச்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம். ஆனால் 22 நாள் ஒருவன் அன்னபானம் இல்லாமல் அந்த இரவு பகல் இல்லாத ஏகாந்த நிலையில் உட்கார்ந்துருந்தான்னு அதுக்கப்புறம் அவனுடைய பொறிகளும் குலங்களும் இந்த உலகிற்கு ஒன்றுக்கும் பயன்படாது. அப்படியே அவன் பாட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியதான், வரவங்க வர வேண்டியதான், போகிறவங்க போக வேண்டியதான். காற்றே அவனுக்கு குணமாயிரும், பிரபஞ்ச ஆற்றலே அவனுக்கு குணமாயிரும், ஒளிவண்ணமே அவனுடைய உடல் உயிர் உணர்வு எல்லாமே ஆகிடும். அதற்கு மேலே நமக்கு எதுவுமே மீதம் இல்லை அப்படிங்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய இந்த அருள் நிலை நமக்கு வந்துடும். அப்போ இந்த அருள் வல்லபத்தை பெறுவதற்காக வேண்டி தான் எல்லா அருளாளர்களும் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இரவும் பகலும் இல்லாத இடத்தை புறவம் செய்கின்ற குழலியை நாடி இந்த குண்டலினி சக்தி நாதத்வனியாக நமக்குள் ஓடி அந்த நாதமும் கடந்த நாதமே அப்படின்னு சொல்கிறாரு. நாதத்தையும் கடந்து நாத அந்தமாக இருக்கக்கூடிய அருள் வல்லபத்தை தரும்போது அறவம் செய்யாமல் அருளுடன் தூங்கும், அவளோடு தூங்காமல் தூங்கி சுகமருவது எக்காலம் அப்படின்னா பத்திரிகையா, நம்மளும் தூங்காமல் தூங்கி அந்த அருவுணர்வோடு உணர்வாக அப்படியே இருந்து பருவம் செய்யாததோர் பாலனும், அவளோடு நாம் கலந்திருந்தோம்னா நம்ம என்றும் இளமையோடு இருக்கலாம். அப்போ இது என்றும் இளமையோடு இருக்க நன்றேதரும் ஞானமாக மருந்தாக இந்த பூரண சக்தி நமக்குள் செயல்படுகின்றார். 100 ஆயுசு நம்ம வாழ்ந்தானாலும் அதை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி பெருமானை தெரியாத ஒரு நிலையோடு நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கக்கூடியதை உணர்ந்தோம்னா திருவருள் நம்மை அந்த நிலையில் உணர வைக்கும் அப்படிங்கக்கூடியதாக சொல்லி பூரண சக்தி மேலும் நாளுக்கு தொடரும் எம்பெருமான் துணை கொண்டு அப்படிங்கிறத நம்ம அரகம பாகுதி பதையே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி Thank you.